எதை நோக்கி போகிறோம், ஒரு லோனுக்காக போகிறோம், அடுத்தது நம்ம ஒரு ஒரு வீடு பார்க்க போகிறோம், வீடு கிடைக்கிறதில்ல, நம்ம எதை நோக்கி போகிறோமோ இல்லை எதை நோக்கி நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும். புரியுது, புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த விஷயம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், அது கிடைக்குமா கிடைக்காதா, போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபீல் பண்ணிவிடுவோம், ஐயோ இது எனக்கு கிடைக்காது, எவ்வளோ தடவை நான் ட்ரை பண்ணுறேன்னு. இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் தரேன். என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பெரிய வெள்ளை ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டில் ஒரு பெரிய வட்டம், சர்க்கிள் போடுங்க, ஒரு பெரிய வட்டம், அது சிகப்பு பேனாவினால் பெரிய வட்டம் போடணும். இந்த வட்டம் போட்டதுக்கு உள்ள உங்கள் பேர், உங்களுடைய யார் பிரச்சனைக்கு உண்டாகுங்களோ அவங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய குலதெய்வத்தை எழுதிக்கோங்க. அடுத்தது அந்த வட்டத்துக்குள்ளே எந்த காரியத்துக்காக போகிறீங்க, எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியத்தை பச்சை இன்கால எழுதுங்க. அந்த வட்டம் வந்து சிகப்பால் வட்டம் போடணும். அந்த வட்டத்துக்குள்ளே பச்சை இன்கால உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம், அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம். இதை எழுதி உங்களுடைய பிரச்சனை என்ன, இப்போ நான் லோனுக்காக போகிறேன், நான் ஒரு மேனேஜரை பார்க்க போகிறேன், நான் வேலை தேட போகிறேன், இல்லை எனக்கு அவங்க பணம் கொடுக்கணும், பணம் வாங்கணும், இப்படி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்கள் அந்த பச்சை இன்கால எழுதி அதை நான்காம் மடித்து உங்களுடைய பேக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டு அது அந்த மடித்ததுக்குள்ளே பச்சை கற்பூரம். எப்பவுமே எது செஞ்சாலும் நம்ம வந்து வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு பலன் அளிக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல ஒரு மாற்றம், அந்த காரியம் சக்ஸஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணும். ஒரு முறைக்கு இருமுறை செஞ்சாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த வட்டத்துக்கு வெளியில் உங்களுடைய எழுத்துக்களோ உங்களுடைய பிரச்சனைகளோ போகக்கூடாது, வட்டத்துக்கு உள்ளேயே தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு ஸ்கூல் அட்மிஷன் போகிறீங்க, அதை கூட நீங்கள் அதில் எழுதுங்கிறது இதோடைய கருத்து. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வந்து யார் செய்யலாம் அப்படின்னா, ஆமாம், யார் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க தொழில் செய்கிறவங்க, அனைத்து மெம்பர்ஸுமே இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா